ஃபுட் அண்ட் வாயேஜ் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு புது விதமான ஸ்டார்டர்ஸ் எப்படி பண்றதுன்னு காட்ட போறேன். இந்த ஸ்டார்டர்ஸ் வந்து ரொம்ப வித்தியாசமானது, இதுக்கு ரொம்ப வித்தியாசமான பேர் ஒண்ணு இருக்கு. இது வந்து நம்ம கேபேஜ் வச்சு பண்ண போறோம். இந்த ஸ்டார்டர்ஸ் எப்படி பண்றதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதோட பேர் வந்து நம்ம வீடியோட எண்ட்ல நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். இது பண்ணுறதுக்கு வந்து நான் கேபேஜ் எடுத்துட்டு இருக்கேன். கேபேஜோட லீவ்ஸ் வந்து இந்த மாதிரி எடுத்துட்டு இருக்கேன். நான் வந்து சைனீஸ் கேபேஜோட லீவ்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு சைனீஸ் கேபேஜ் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நார்மல் கேபேஜ் கூட யூஸ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும் இது. ஸோ இந்த ஸ்டார்டர்ஸ் பண்ணுறதுக்கு வந்து கேபேஜ் லீவ்ஸ் முதல்ல எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா மேஷ்ட் பொட்டேட்டோஸ், மேஷ்ட் பொட்டேட்டோஸ் ரெடியாக வச்சுக்கோங்க. அப்புறம் வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கேரட்டை வந்து துருவி வச்சுக்கோங்க. அப்புறமா நமக்கு வந்து கடலை மாவு வேணும். ஸோ கடலை மாவு நான் வந்து 100 கிராம் எடுத்துட்டு இருக்கேன். கேபேஜ் லீவ்ஸ் வந்து 6 கேபேஜ் லீவ்ஸ் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். 6 கேபேஜ் லீவ்ஸ் இருக்கு இதில். ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க, வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க. அந்த வார்ம் நான் வந்து ஆல்ரெடி ஒரு ஈடு வந்து கேபேஜ் லீவ்ஸ் வந்து கொதிக்க வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து இது சூடாக இருக்குது ஏற்கனவே. இப்போ நான் அடுத்த ஈடு வைக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் 3 கேபேஜ் லீவ்ஸ் வந்து போட்டிருக்கேன். இந்த கேபேஜ் லீவ்ஸ் வந்து நல்லா இதில் கொதிக்க விடுங்க. இது வந்து சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து இதை பாயில் பண்ணணும். 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் இதை பாயில் பண்ணுங்கள். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ கடலை மாவு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு இப்போ நான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் இருக்கும் இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மாவுக்கு தேவையான உப்பு நம்ம போட்டுக்கலாம். இப்போ மாவு வந்து உங்களுக்கு அவுட்டர் கோட்டிங்காக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு வந்து இது ரொம்ப ஸ்பைசியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கார பொடி மசாலாஸும் ஆட் பண்ணலாம். பட் நான் இன்றைக்கி வந்து வெறும் பெப்பர் பவுடர் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் வந்து பெப்பர் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில். இப்போது நான் வந்து இதில் கொஞ்சோண்டு வெந்நீரை ஊற்றி இதை வந்து கரைச்சிக்க போகிறேன். இது வந்து 1/4 டம்ளர் வெந்நீர் நான் வந்து இதில் ஊற்றின்னு இருக்கேன். நல்லா கரைச்சிக்கோங்க. இதை நம்ம கடலை மாவு வந்து நல்லா பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு சூப்பராக வந்து ரெடி பண்ணி வச்சுட்டுருக்கோம். ஸோ இதை ரெடி பண்ணி சைடில் வச்சுக்கோங்க. நம்ம கேபேஜ் லீவ்ஸ் வந்து கொதிச்சிட்ருக்கு, அதுக்குள்ளே நம்ம இந்த மாவை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டுருக்கோம். இப்போ அடுத்தது வந்து நம்ம கேபேஜ் லீவ்ஸ்குள்ளே போட போகிற ஃபில்லிங்கை வந்து ரெடி பண்ணணும். ஸோ இப்போ நம்ம மேஷ்ட் பொட்டேட்டோஸை வந்து இதில் வந்து நம்ம வெங்காயமும் துருவின கேரட்டும் ஆட் பண்ணிக்க போகிறோம். இதை ரெடி பண்ணிட்டுருக்கிறப்பவே கேபேஜ் லீவ்ஸ் கூட நம்ம பார்த்துக்கணும் அப்பப்போ. ஸோ நம்ம கேபேஜ் லீவ்ஸ் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும் 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷத்துக்குள்ள. ஸோ நம்ம வந்து அதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கேரட் ஆட் பண்ணலாம் இதில். ஸோ நம்ம ஃபில்லிங் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டுருக்கோம். இப்போ நம்ம வந்து இந்த ஃபில்லிங்க்கு உண்டான உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சப்பொடி, அடுத்தது காரப்பொடி வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டுருக்கேன். இப்போ கொஞ்சம் பெருங்காயப்பொடி போட்டுக்கோங்க. ரொம்ப துளி உண்டு. ஸோ இதெல்லாம் நம்ம போட்டு இப்போ மிக்ஸ் பண்ணணும். ஸோ நம்ம ஸ்டஃபிங் பண்ண வேண்டிய மிக்ஸ் வந்து இப்போ ரெடியாக இருக்குது. நம்ம வந்து 6 கேபேஜ் லீவ்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்து நம்ம ஈக்குவல் போர்ஷன்ஸில் டிவைட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த ஸ்டஃபிங்கை. ஸோ நான் வந்து 6 போர்ஷன்ஸாக இதை வந்து நான் டிவைட் பண்ணி வச்சுக்கிறேன். 6 போர்ஷன்ஸில் வந்து இந்த ஸ்டஃபிங்கை வந்து அழகாக டிவைட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அடுத்தது வந்து நம்ம எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேபேஜ் லீவ்ஸ் வந்து தண்ணியிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். ஒன்றா வந்து பார்த்து எடுங்க. தண்ணி வந்து சூடாக இருந்தது அப்படின்னா இந்த தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு கோல்டு வாட்டர் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த கேபேஜ் லீவ்ஸ் எடுங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு வந்துடும். இப்போ இந்த கேபேஜ் லீவ்ஸ் வந்து நம்ம சூப்பராக எடுத்திருக்கோம். இதை எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த கேபேஜ் லீவ்ஸ் வந்து கொஞ்சம் ஆறட்டும், ரொம்ப சூடாக இருக்குது. அதுக்குள்ளே வந்து நான் சொன்ன மாதிரி இல்பச்சட்டியில் வந்து நம்ம எண்ணெயை ரெடி பண்ணிக்கணும். ஸோ ஒரு இல்பச்சட்டி எடுத்துகிட்டு
ஒரு இல்பச்சட்டி எடுத்துட்டு நீங்க வந்து இந்த இல்பச்சட்டியை லோ ஃப்ளேம்ல ஆயில் வந்து சூடு பண்றதுக்கு வச்சுக்கோங்க. நான் ரொம்ப கம்மியான எண்ணெயை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம டீப் ஃப்ரை தான் பண்ண போறோம். ஸோ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆயிலை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம லீவ்ஸ்லேருந்து தண்ணியை வந்து நல்லா வெளியில் எடுத்துட்டு, அதாவது ரொம்ப நம்ம வந்து அதை ட்ரையாக வச்சுக்க வேண்டாம். சும்மா தண்ணியை வந்து நம்ம இப்படி இப்படி லீவ்ஸை வந்து இப்படி இப்படி பண்ணினோம் அப்படின்னா தண்ணி வந்து ஃபுல்லாக வெளியில் வந்துடும். ஸோ வந்து நம்ம இந்த லீஃபை வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கோம். இந்த லீஃப்குள்ளே நம்ம வந்து நம்ம ஸ்டஃபிங்கை வைக்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டஃபிங்கை வந்து இப்படி நடுவில் வந்து நல்லா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சைடை இப்படி மடக்கிட்டு இதை வந்து ஸ்லோவாக இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இது வந்து அழகாக ரோல் பண்ண வரும் உங்களுக்கு. ஸோ இது மாதிரி ரோல் பண்ணி சைடில் வச்சுக்கோங்க. அடுத்த லீஃப் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சூப்பராக கேபேஜ் லீஃப்குள்ள ஸ்டஃபிங் ரெடியாக இருக்கு, ஸ்டஃபிங் பண்ணி ரெடியாக இருக்கு. இப்போ நம்ம வந்து இதை மாவில் தோச்சு நம்ம வந்து எண்ணெயில் போட போகிறோம். இப்போ இந்த ரோலை எடுத்துட்டு கடலை மாவில் இந்த மாதிரி டிப் பண்ணிட்டு இதை வந்து எண்ணெயில் வந்து விட்டுடணும். ஸோ நம்ம சூப்பராக இந்த கேபேஜ் ரோலை வந்து இப்போ எண்ணெயில் போட போகிறோம். பாருங்க, நம்ம கேபேஜோட கடலை மாவில் தோச்சுட்டு இஃபெக்ட் இருக்கு இல்லையா, அந்த கேபேஜும் சூப்பராக ரோஸ்ட் ஆயிருக்கு, கடலை மாவும் சூப்பராக ரோஸ்ட் ஆயிருக்கு. ஸோ நம்ம வந்து சூப்பராக இந்த கேபேஜ் ஸ்டார்டர்ஸை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சூப்பராக இந்த கேபேஜில் ஒரு புது ஸ்டார்டர்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டார்டர்ஸோட பேர் வந்து நான் இன்னும் உங்ககிட்ட சொல்லலை. இதோட பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பேர். இதுக்கு பேர் வந்து கேபேஜோசா. நம்ம சமோசான்னு சொல்கிற மாதிரி கேபேஜோசான்னு இதோட பேர். ஸோ இந்த கேபேஜோட ஸ்டார்டர்ஸ் வந்து நம்ம சைனீஸ் கேபேஜ் வச்சு பண்ணினா இன்னும் சூப்பராக இருக்கும். அப்படி இல்லை, உங்களுக்கு சைனீஸ் கேபேஜ் கிடைக்கலன்னா நீங்கள் நார்மல் கேபேஜ் கூட யூஸ் பண்ணலாம். வெறும் தான் இலைகளை பிக்கிறப்போ பார்த்து வந்து அதை செப்பரேட் பண்ணுங்க, இல்லைன்னா வந்து இலைகளில் வந்து நடுவில் விரிசல் வந்துடும். ஸோ வந்து இதை சூப்பராக வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டார்டர்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இது உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த கேபேஜ் நம்ம கேபேஜோசாவை வந்து கட் பண்ணினோம்னா இந்த மாதிரி நடுவில் நம்ம போட்ட ஸ்டஃபிங் வந்து சூப்பராக தெரியறது பாருங்க. ஸோ இந்த கேபேஜோட லேயர்ஸ் கூட அழகாக வந்திருக்கு. இதே மாதிரி தான் இந்த டிஷ் வந்து இருக்கணும். ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி நீங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கீங்க, இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.